ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பலாக்காயை யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான ஒரு பிரியாணி செய்ய போகிறாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் பாருங்கள் ஒரு அரை பலாக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் அகலத்துக்குள்ள பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தி நல்லா ஷார்ப்பானதாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு கட் பண்ண வசதியாக இருக்கும். இப்போது இந்த தோல் எல்லாத்தையும் சைடில் கட் பண்ணி எடுக்கணுங்க. பாருங்கள் இந்த மாதிரி தோல் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நான் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாயி வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்காய் எல்லாத்தையும் கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை ஆகி நமக்கு வரணும். ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வேக வச்சு கூட எடுக்கலாம். ஆனால் அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 1-2 பிரியாணி இலை சேர்த்து இதை கொஞ்சம் பொரிய விட்டுடலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1-3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நமக்கு எந்த அளவுக்கு பொன்னர் ஆகுதோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வருங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அதே சமயம் வெங்காயமும் நல்லா பொன்னேராக ஆகணுங்க. அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட மீடியம் சைஸ் 2 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள் தக்காளி நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக புதினா இலை, 1 கொத்து கருவேப்பிலை, பொடியை நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் வதக்கிக்கலாம். நான் இது கூட ஏலக்காய் சேர்க்க மறந்துட்டேங்க, அதனால் இப்போ 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கோங்க, நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட நான் 1-3 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத தயிர் தாங்க நான் எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு இப்போ இந்த மசாலா தயிர் எல்லாம் சேர்ந்து ஒரு கிரேவி மாதிரி வருங்க. நமக்கு இது நல்லா வதங்கி இதிலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம பொரித்து வச்சுருக்க பலாக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலா பலாக்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் தண்ணி நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இது கூட நம்ம அரிசியை சேர்க்க போகிறோம். நான் அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு உப்பு காரம் பார்க்கணுன்னா இப்போ பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் 2 விசில் வந்து ஸ்டீம் குறைஞ்சிருச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். வாவ், ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக நமக்கு பிரியாணி ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே டேஸ்டியான பலாக்காய் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம வெறும் ஆனியன் ரைத்தா வச்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.